All glory be to God. இன்றைய தெய்வ செய்தியின் தலைப்பு இருதயத்தை ஆயத்தப்படுத்து. I repeat it for you. இருதயத்தை ஆயத்தப்படுத்து. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி யோபு 11:13 சபையார் அனைவரும் என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நானே உங்களுக்காக வாசிக்கட்டும். யோபு 11:13, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உத்தமன், சன்மார்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன் யோபு. பயங்கரமான சோதனையிலே அவன் சிக்குண்டான், எல்லாவற்றையும் இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்து அவன் அமர்ந்து இருக்கிறான். அவனை பார்க்க நண்பர்கள் வருகிறார்கள், அவனை பார்த்து அழுகிறார்கள். நண்பனை பார்த்து ஒரு நல்ல ஆலோசனை சொன்னார்கள், நண்பா, நீ சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த சோதனையில் இருந்து, இந்த ஆபத்தில் இருந்து நீ வெளியே வருவதற்கு உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து, அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். இந்த சோதனையிலிருந்து நீ வெளியே வரக்கூடும். ஒரு அருமையான நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். என கண்பானவர்களே, உங்களுடைய நண்பர்கள் எப்படி நல்ல ஆலோசனை கொடுக்கிறார்களா, அல்லது உங்களை ஆபத்திலே மாட்டி விடுகிறார்களா? நல்ல ஆலோசனை கொடுத்து ஐக்கியப்படுத்துகிறார்களா, அல்லது பிரிவினையை கொடுத்து விடுகிறார்களா? யோபினுடைய நண்பர்கள், நண்பனே, உன்னை கண்டு நாங்கள் வேதனை அடைகிறோம், நீ சோதனையிலே சிக்குண்டு இருக்கிறாய், கலங்காதே, உனக்கு நல்ல நன்மை ஏற்படும், ஆசீர்வாதம் கிடைக்கும், முந்தின நிலைமையை பார்க்கிலும் நீ மிகுந்த நிலைமையில வாழ்வாய். ஆனால் நீ ஒன்று செய், உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. நீ இருதயத்தை ஆயத்தப்படுத்தினால் உன் பரீட்சையிலே நீ ஜெயத்தை பெறுவாய், ஆசீர்வாதத்தை பெறுவாய். என கண்பானவர்களே, நான் ஒன்று சொல்லட்டும், கர்த்தாதி கர்த்தர் நமக்கும் ரொம்பதாக வைத்திருக்கிற ரட்சிப்பை, பெரிய ஜெயத்தை, பெரிய எழுப்புதலை, அநேக நன்மையான ஆசீர்வாதங்கள் காரியங்களை நாம் பெறுவதற்கு நாம் கூட நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஜெயம் வேண்டுமா? எழுப்புதல் வேண்டுமா? நீர் ஆசீர்வாதமாக நன்மையோடு வாழ வேண்டுமா? உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. நீங்களும் நானும் 5 காரியங்களுக்காக நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். செய்திக்கு முன்பதாகவே அந்த தலைப்பை சொல்லுகிறேன். நம்முடைய கைகளை உயர்த்தப்பட நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். விக்கிரகங்களை தள்ளுவதற்காக நாம் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். 3, திருமறையை தியானிக்க, கை கொள்ள, மற்றவர்களுக்கு போதிக்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். 4, நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை பெறுவதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்காக பிரயாசப்பட, கர்த்தருக்காக சேவை செய்ய, சேவிக்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 1, யோபு 11:13, தேவனுக்கு நேராக கைகளை விரிக்க நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்திலே கரங்களை உயர்த்த நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 14:22-23 வேதவசனங்களை வாசித்தால், ஆபிரகாம் தன் கைகளை
விண்ணுக்கு நேராக உயர்த்தி அந்த சோதோம் ராஜாவினுடைய எனக்கு அந்த ஐஸ்வர்யம் வேண்டாம். வேறு வார்த்தையில் சொல்லட்டும், உலகத்தை உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யம், பாவம் கொடுக்கிற ஐஸ்வர்யம், துன்மார்க்கம் கொடுக்கிற ஐஸ்வர்யம், தீமையினால் வரக்கூடிய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே என் தேவனின் சீமானாக வைத்திருக்கிறார். சோதோம் தீமைக்கு அடையாளம், பாவத்துக்கு அடையாளம், உலகத்துக்கு அடையாளம், அதனால் ஐஸ்வர்யம் வேண்டாம். ரெண்டு கரங்களை உயர்த்துவது என்பது எனக்கு தீங்கான காரியங்கள் வேண்டாம், பாவம் சந்தோஷமான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்களை புறங்கணிப்பதை. காரணம் நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, தேவ ஆசீர்வாதத்தினால் வேதனைகள் கிடையாது. ஒருவேளை அந்த சோதோம் ராஜா என்னை ஆசீர்வதித்தால் வேதனை வரும், வேண்டாம். கைகளை விரித்தார். லேவியராகமம் 9:22 வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரதான ஆசாரியன் ஆரோன் பலி செலுத்தினான், அதன் பின்பு ஜனங்களை ஆசீர்வதிக்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறான். அதாவது நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடிய நிலைமையிலே நான் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பரமேறுவதற்கு முன்பதாக கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்துவது நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அது மட்டுமல்ல மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடிய நிலைமையிலே மற்றவர்களுக்கு நான் பாரமாக இருக்க மாட்டேன், சாபமாக இருக்க மாட்டேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். யாத்திராகமம் 17:12 வசனத்தை வாசித்து பாருங்கள். மோசே மலையின் மீது ஏறி ரெண்டு கரங்களை உயர்த்தி அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் வெற்றி பெற்றார்கள். வேறு வார்த்தையிலே சொல்லட்டும், யுத்த களத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வெற்றி பெற தேவ சமூகத்திலே பரிந்து பேசுவதை, தேவ சமூகத்திலிருந்து ஜெபிப்பதை அது காட்டுகிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்பது ஜப ஜீவியம், பரிந்து பேசுதல். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 1 தீமோத்தேயின் புத்தகம் 2:8 வசனத்தில் கூறுகிறார், புருஷர்களே உங்களுடைய பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபியுங்கள். ஜப ஜீவியம், நாம் கரங்களை உயர்த்துவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க முடியும், மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும், உலக பொருட்களை வெறுக்க முடியும். இந்த நாட்களிலே நாம் அனைவரும் சோதோமின் எந்த காரியத்திலும் தீட்டுப்படாமல் இருக்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க கரங்களை உயர்த்தி நான் ஜெபிப்பேன். தேவன் அதற்கு உங்கள் அனைவருக்கும் கிருபை தருவாராக. 2 குறிப்பு, 2:19:3 வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம், விக்கிரகங்களை தள்ளிவிட்டு கர்த்தரை தேட இருதயத்தை ஆயத்தப்படுத்தினான். கவனித்தீர்களா? விக்கிரகங்களை தள்ள வேண்டும், நாமும் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம் மூலமாக கிரியை செய்ய விக்கிரகங்களை தள்ளிவிட வேண்டும். நான் சொல்லட்டும், எழுத்துக்குரிய விக்கிரகம் இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, ஆனால் ஆவிக்குரிய விக்கிரகம் அநேகர் இடத்தில் இருக்கிறது. இந்த ராகல் யாக்கோபை நேசித்தார். இப்பொழுது யாக்கோபு தன் மாமனாராகிய லாபானை விட்டு புறப்பட்டு வருகிறார். ஆனால் ராகால் வரும்போது விக்கிரகத்தை கொண்டு வருகிறார். கவனியுங்கள், தகப்பனுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். என்ன நடந்தது? ராகால் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாமல் வழியிலே மரித்தால், நான் ஒன்று சொல்லட்டும்,
உங்களிலே விக்கிரகம் இருக்குமேயானால் பிதாவின் வாசஸ்தலமாகிய தேவனுடைய வீட்டிற்கு போக முடியாது, போக முடியாது. ஒன்று சாமுவேல் 15:23, பிடிவாதம் முரட்டாட்டம் என்பது விக்கிரக ஆராதனை, கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், இசைந்து போகிற ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். இன்று உங்களில் யாருக்காகிலும் முரட்டாட்டம், வாக்குவாதம், பிடிவாதம் இருந்தால் வெளியே வாருங்கள், அது ஒரு வகை விக்கிரக ஆராதனை. எசேக்கியேல் 33:31, இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. ஆனால் அவர்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள், தேவனை வழிபடுகிறார்கள், இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகிறது. அதாவது மாய்மாலமான ஜீவியம் ஒரு விக்கிரக ஆராதனை, வேஷம் போடுவது ஒரு விக்கிரக ஆராதனை. சொல்லுவீர்களா? மாய்மாலம் வேஷதாரியாக இருக்காதீர்கள். வேஷம் விஷமதனம், அது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. 115 4-8 வேத வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கு விக்கிரகத்தினுடைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாய் இருக்கிறது பேச முடியவில்லை, கண் இருக்கிறது பார்க்க முடியவில்லை, காது இருக்கிறது கேட்க முடியவில்லை, கை கால் இருக்கிறது நடக்க முடியவில்லை. எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? எல்லா அவயங்களும் இருக்கிறது, அந்த விக்கிரகத்துக்கு ஃபங்க்ஷன் ஆகல. இன்றைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்தில் இருப்பார்கள், துதியுங்க, துதிக்க மாட்டாங்க. பைபிளை பாருங்க, பைபிளை பார்க்க மாட்டாங்க, பார்வை இருக்காது. கரங்களை தட்டுங்க, தட்ட மாட்டாங்க. ஃபங்க்ஷன் இருக்காது. தேவ சமூகத்திலே நிர்விசாரத்தோடு அசதியாக இருப்பதை பார்க்கிறோம். விசேஷமா புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி எதிலே இன்வால்மெண்ட் இருக்காது, அது ஒரு விக்கிரகம். நீங்க நிர்விசாரமும் அசதி இருக்கக்கூடாதுங்க. சொல்லுங்க, நான் ஆலயத்துக்கு வந்தா நல்ல ஃபங்க்ஷன்ல கை தட்டுவேன், பாடலை பாடுவேன், வேதத்தை தியானிப்பேன், நான் அல்லேலூயா சொல்லுவேன். நிர்விசார ஆவியே போ சொல்லுங்க, அசதியான ஆவியே போ என்று சொல்லுங்க. எல்லாத்திலும் நான் இன்வால்மெண்ட் இருப்பேன். எபேசியர் 5:5 பொருள் ஆசை ஒரு விக்கிரக ஆராதனை. பொருள் தேவை, ஆசைப்படக்கூடாது. ஏன் அவன் ஆசைப்படுகிறான்? திருப்தி இல்லாதபடினாலே ஆசைப்படுகிறான். மனிதன் எப்பொழுதும் உலகத்தினுடைய பொருட்களுக்கு திருப்தி அடைவதே கிடையாது, அது ஒரு விக்கிரக ஆராதனை. 3, எஸ்ரா 7:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தை ஆராய்ந்து அதன்படி வாழ மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தினான். நானும் நாமும் திருமறையை தியானிக்கணும். திருமறையை வாசித்தது போல கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக என்று சொல்லுவது போல வாசித்து தியானித்து வசனத்தின்படி வாழவும் அதை மற்றவர்கள் எடுத்து சொல்லவும் நாம் இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அதனால் உங்களுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதம். இந்த வேத வசனம் ஜீவனோடு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. முதல் சங்கீதம் 3 வாசித்து பார்த்தால் நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது நீங்கள் கனி கொடுக்கிற மக்களாக இருப்பீர்கள், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், செழிப்பு உண்டாகும். நீங்கள் கையிட்டு என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ எல்லா பிரயாசங்களுக்கும் பலன் உண்டு. 119:165 வாசித்தால் திருமறையை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன் அநேகர் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரிவினை? அவர்கள் பைபிளை படிப்பதில்லை, தியானிப்பதில்லை, அதன்படி வாழ்வதில்லை. இந்த சரீரமாக ஆலயத்தையும் எழுத்துக்குரிய ஆலயத்தையும்
வேத வசனத்தை தியானித்து கடைப்பிடிப்பவர்களால் கட்ட முடியும். நித்திய வாசஸ்தலமாகிய ஆலயத்துக்கு அவர்களால் கட்டி எழுப்ப முடியும், போக முடியும். பிரியமானவர்களே, ஒன்று யோவான் 2:5 வாசித்து பாருங்கள். வேத வசனத்தை கை கொண்டால் தேவ அன்பு இருக்கிறது. வேத வசனத்தை கை கொண்டால் நீ தேவனுக்கு நிலைத்திருக்கிறாய். 119:130 பேதைகளை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறது, ஞானியாக மாற்றுவது வேத வசனம். பிலிப்பியர் 4:14 இப்படி சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறோம். நீங்கள் பிரகாசிக்கணுமா? வேத வசனத்தை படியுங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். 107:20 வாசித்து பாருங்கள். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், வசனம் சுகத்தை கொடுக்கிறது, அது நம்மை அழிவிலிருந்து தப்பு வைக்கிறது. வசனம் நம்மை தாங்குகிறது, வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, வசனம் நமக்கு தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. 4, ஏன் நான் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும்? 10:17 இந்த வசனத்திலே கர்த்தரே ஒரு கூட்டத்தாருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். யார் அது? யாருடைய இருதயத்தை கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறார்? தன்னை தாழ்த்துகிறவர்களுடைய இருதயத்தை, ஹம்பிள் பர்சன், தங்கள் வெறுமையாக்கி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களே அவர்களுடைய இருதயத்தை. இப்படி செய்வதனால் என்ன பிரயோஜனம்? தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் ஜெபித்தால் அவர்களுடைய வேண்டுதல் ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வேண்டுமா? தேவன் செவி கொடுக்க வேண்டுமா? உங்களை முழுவதும் தாழ்த்துங்கள், இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. அநேகர் ஜெபிக்கிறாங்க, அந்த போஸ்ட் போது திரும்பி வந்துடுது, அவங்க மடியிலே விழுந்து விடுவது. அதனால என்ன பிரயோஜனம்? போன போஸ்ட் திரும்பி வந்து அவங்க மடியிலே, ஜெபம் என் மடியிலே திரும்பி வந்து விட்டது. காரணம், இருதயம் ஆயத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும், பின்புதான் ஜெபிக்கணும். சொல்லுங்களா, வலதுகரத்தை உயர்த்தி இருதயத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு, இருதயத்தை செட்டை பண்ணிட்டு, பியூர் ஹார்ட்டோட நாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் அது தேவ சமூகத்துக்கு போகும், அங்கிருந்து பதில் வரும். 1 யோவான் 3:21 நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்த கூடாது. இருதயம் குற்றப்படுத்துகிறது என்றால் இந்த இருதயம் சரியில்லை, ஏதோ இந்த இருதயத்தில் தீமை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில ஜெபித்தால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் தேவை. யோவான் 9:31 தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. ஒரு மனுஷன் பாவி என்ற நிலைமையில எப்படி வருகிறான்? அவனுடைய இருதயம் சரியில்லை, இருதயத்திலே கோளாறு, இருதயத்திலே பொல்லாத காரியங்கள் இருக்கிறது. Mark 7:21-23 வேத வசனங்களை படிச்சு பாருங்க. பொல்லாத சிந்தனைகள், விபச்சார வேசுத்தனை, கொலைபாதகம், கலவு எல்லாம் புறப்பட்டு வருகிறது. இவைகளை தேவ சமூகத்தில் வந்து செட்டை பண்ணுங்க. 73:1 சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவர். அதாவது ஆயத்தமாக்கப்பட்ட நிலைமையில வந்தவர்கள் தேவன் நல்லவர். 5:1 Samuel 7:3 சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனை சேவிக்க ஆராதிக்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். 2:11 பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும், பழக்கத்தின்படி அல்ல, கடமைக்காக அல்ல, கட்டாயத்திற்காக அல்ல, பயத்தோடு.
சங்கீதம் 29:2 நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, யோசபாத் ராஜாவின் மீது தேவ கோபம் வந்தது. தன்னுடைய இருதயத்தை ஆழ்த்தப்படுத்தி விக்கிரகத்தை எடுத்து போடும் போது தேவ கோபாக்கினை அவனில் இருந்து போய்விட்டது. மாறாக தேவ இரக்கம் வந்தது. 2 Samuel 27:6 பார்க்கிறோம், யோதாம் வழிகளை நேராக்கினான், இதனால் அவன் பலன் பெற்ற மைத்தியமேனாக மாறினான். 2 Samuel 11:16 இஸ்ரவேலர்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினார்கள், எருசலேமுக்கு வந்து பலிகளை செலுத்த, குறைகளை கண்டுபிடிக்க அல்ல, பலி செலுத்த வந்தார்கள். பலியை ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இருதயத்தை ஆயத்தம் இல்லாமல் வந்தால் ஊழியனை பத்தி குறை சொல்லுவீங்க, சபையை பத்தி குறை சொல்லுவீங்க. கர்த்தரை குறை சொல்வதற்கு உங்களை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வரவில்லை. கர்த்தர் ஆலயத்தில் பலி செலுத்த ஆசீர்வாதம் பெற, இரக்கம் பெற அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, என் இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். எல்லார கண்களை மூடி, 2 கரங்களை உயர்த்தி, என் கைகளை உமக்கு நேராக உயர்த்த என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஒப்பு கொடுங்க. தேவாலயத்திலே பலி செலுத்த நான் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஒப்பு கொடுங்க.